அரசு ஸ்டான்லி மருத்துவ கல்லூரி 75வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தனது பவள விழாவை கோலாகலமாக கொண்டாடியது. தமிழகத்தின் முதன்மை மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றாக திகழும் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி தனது 75ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதை முன்னிட்டு வெள்ளியன்று கல்லூரி வளாகத்தில் பவள விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் KC Veeramani, அரசு செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கடந்த 1933 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜார்ஜ் பெட்ரிக் ஸ்டான்லியால் இக்கல்லூரி துவக்கப்பட்டது. 1941 3 துறைகளை கொண்டிருந்த இக்கல்லூரி 1964 7 துறைகளாக வளர்ந்து தற்போது 44 துறைகளுடன் சேவையாற்றி வருகிறது. மருத்துவக் கல்லூரியில் ரொம்ப முக்கியமானது பிளாஸ்டிக் சர்ஜரி, கை உறுப்பு ஒட்டு உறுப்பு அறுவை சிகிச்சை மையம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜி அண்ட் கேஸ்ட்ரோ bleed center, GI bleed center என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இருக்குது. இது லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அந்த பேன்க்ரியாட்டிக், அந்த கேன்சர் எல்லாம் கியூர் பண்றாங்க. பிளஸ் ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C வேக்சின்லாம் ஃப்ரீயா இந்த காப்பீட்டு கழகத்தினால் ஃப்ரீயா போடப்படுகிறது. இன்று 150 லிருந்து 250 சீட்டாக மாறி இந்த 250 மருத்துவ மாணவர்கள் பயிரும் அளவுக்கு விரிவடைந்து உள்ளது. இவ்விழாவில் சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் தற்போது பணிபுரியும் பேராசிரியர்களை சிறப்பிக்கும் விதமாக பவள விழா பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர்.